பாமக இளைஞர்கள், அதாவது வன்னிய இளைஞர்கள், பாமகவை சார்ந்த இளைஞர்கள், எல்லா இளைஞர்களையும் நான் சொல்லலை, அவர்களிட்டெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை மாதிரி அக்னி சட்டியில இருந்தா நம்ம பிறந்தோங்கிறது பரவலா அவங்களாம் நம்புறாங்க. அக்னி சட்டியில இருந்தா சத்திரியம் பிறந்தாங்க. அதை வந்து அக்னி சட்டியில பிறந்தேன்னு சொன்னது மட்டும் இல்ல, அதை கையில பச்சை குத்தி திரிகிறாரு ஒரு டாக்டர், எம்பிபிஎஸ் படிச்ச ஒரு டாக்டர். பெருமாளவனே வந்து முனைவர், பெருமாளவனும் டாக்டர் தான், முனைவர் பட்டம் பெற்ற ஒருத்தர் தான். இவர் வந்து அழுகிறாரு அப்பாட்ட, அப்பா வாங்கிடுவோம்ப்பா, இன்னும் வாங்கிடுவோம், ஆனா என்ன, யாரை ஏமாத்துறீங்க? அப்ப அப்பாவும் பையனும் சேர்ந்து ஒரு சமூகத்தையும் ஏமாத்துறீங்க. சில விஷயங்களை பற்றி பேசுவதற்கான தகுதியை அந்த தந்தை மகனுக்கு போயிட்டு விட்டது. அவங்க சமூக நீதி பத்திலாம் பேசக்கூடாது, ரொம்ப தரம் தாழ்ந்து போய் ரொம்ப காலம் ஆச்சு. தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர் மற்றும் திராவிட இயக்க திறனாய்வாளர் திரு டான் அசோக் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த அரக்கோணத்துல நடந்த இந்த படுகொலை அப்படின்றது சாதிய படுகொலையா பார்க்கணுமா, அல்லது ஒரு குடிபோதையில் நடந்த ஒரு படுகொலையா நம்ம பார்க்கணும்? இது பற்றி வந்து ரொம்ப தெளிவான ஒரு அறிக்கையோ தெளிவான ஒரு தகவலோ வெளிவரல இது வரைக்கும். ஆனால் உயிரிழந்திருப்பது தலித் இளைஞர்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்னு, மருத்துவ அறிக்கையில எங்கேயுமே போதை போன்ற விஷயங்கள் குறிப்பிடப்படவில்லை. கொலை நடந்த இடத்துல சில மது பாட்டில்கள் இருந்திருக்கு, அது கொலை செய்தவர்களாலும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ங்கிறப்ப இதுக்கு வந்து முழுக்க முழுக்க ஒரு குடிபோதை பிரச்சனை அப்படின்ற அளவுல கடந்து போறதுக்கான ஒரு முகாந்திரம் இல்லை. இது வந்து தீவிரமாக ஒரு ஆராயப்பட வேண்டியது. ஏன்னா இதுல நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஜாதி மட்டும் இல்லாம, பானைக்கு ஏண்டா ஓட்டு கேட்டீங்கன்றது மட்டும் இல்லாம, தலப்பாக ஏண்டா கட்டினீங்கன்றதுல இருந்து மணல் கடத்தல் ஆஸ்பெக்ட், இந்த அதிமுக காரருடைய மணல் கடத்தல் பிரச்சனையும் இதுல இன்வால்வ் ஆகியிருக்கிறதாக சொல்கிறார். இப்போ இந்த பிபிசி தகவல் எல்லாமே அந்த மாதிரிதான் வருது. அப்படி இருக்கும்போது இதை தீவிரமாக ஆராய வேண்டிய இடத்துல அரசு இருக்கு. ஆனா ஒரு பவர்ஃபுல் அரசாங்கமா இருந்தப்பயே பவர் இல்லாத அரசாங்கமா தான் அதிமுக அரசு இருந்துச்சு. இன்னைக்கு காபந்த அரசு இருக்கிற நிலைமையில இவர்கள் ஆராய்வார்கள், இவருக்கு வந்து சரியான நியாயம் கொடுப்பார்கள்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. புதிய ஆட்சி அமைந்தவுடன் தான் இதுல இருக்கிற உண்மை புலப்படும். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு குடிபோதையில் நடந்த ஒரு சம்பவத்தை வந்து ஒரு ஜாதியின் அடிப்படையில் நடந்தது அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க, அதுக்கு உடன்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு, ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அன்புமணி வந்து ஒரு இந்த போக போக ரொம்ப மோசமாகிக்கிட்டே போவாங்கல்ல சார் அரசியல்வாதிகள் வந்து மக்களை பழிவாங்குற புத்தி வந்துடும். இப்ப தன்னை தாங்களே ரொம்ப உயர்வா நினைச்சுக்குவாங்க, நினைச்சிட்டு தனக்கு இந்த பாகுபலி ரேஞ்சுக்கு தன்னை இமேஜின் பண்ணிக்குவாங்க. எல்லா தகுதியும் இருக்கிற நம்ம சிகப்பா இருக்கும், டாக்டரா இருக்கும் அப்படின்னு அவங்களா நினைச்சுக்கிறது. நம்மளை உதாசீனப்படுத்திட்டு யாருக்கோ ஓட்டு போடுறாங்களேங்கிறப்ப மக்களை பழிவாங்குற புத்தி வந்துடும். அன்புமணிக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு புத்தி எப்பயோ வந்துருச்சுன்னு தான் நான் வந்து உறுதியா நம்புறேன். அவருடைய பேட்டிகள், ஊழல் புகார், தாங்களே போய் ஊழல் புகார் கொடுத்த அதிமுக கூட போய் கூட்டணி வச்சது, வெட்கமே இல்லாம போய் பூத்தை கேப்சர் பண்ணுவோன்னு பேசினதுலாம் வீடியோ இருக்கு. விசிகா வந்தா உங்க பொண்ணுங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இருக்காதுன்னு பேசின பிரச்சார கூட்ட வீடியோ இருக்கு. ஆக ரொம்ப தரம் தாழ்ந்து ஒரு இனத்தையே படுகொலையில தள்ளுற ஒரு வேலையை அவர் வந்து பழிவாங்கிற, அது அந்த சமூகத்துக்கு கூட அவர் உண்மையா இல்ல, அவர்களையும் படுபாதாளத்துல. இப்ப நீட்டெல்லாம் வந்தா மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட போறது வன்னிய சமூகம் தான். அப்ப ஒரு படு பாதாளத்துல தான் யாருடைய ரத்தத்தை உறிஞ்சி இந்த அரசியல் அதிகாரத்தை பெற்றிருக்கோமோ அந்த சமூகத்துக்கு அவர் உண்மையா இல்லைங்கிற நிலைமைதான் இன்னைக்கு அவர் இருக்கிறது. அவருடைய பேச்சுல உண்மை இல்லை, அவருடைய நடவடிக்கையில நேர்மை கிடையாது. அப்ப அது ரொம்ப மோசமான ஒரு அரசியலை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால அவருடைய கருத்தை எல்லாம் இதுல எடுத்துக்கொள்வதே நான் வந்து மீன். இந்த படுகொலைக்கு பின்னால் வந்து திமுக இருக்கு அப்படின்ற மாதிரி அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு. அவர் எந்த அடிப்படையில சொல்றாரு அப்படின்றது நமக்கு தெரியல. நீங்க வந்து இந்த அரக்கோணம் படுகொலைய நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க வந்து திமுக இளைஞர் அணி செயலாளர் உதயநிதியோட அறிக்கையை பாத்தீங்களான்னு தெரியல. இந்த அரக்கோணம் படுகொலை பற்றி மிக தெளிவான ஒரு அறிக்கை அது. ஒரு எலெக்ஷன்
நடக்குது. அதுல வந்து அந்தந்த தான் சார்ந்த கட்சி கூட்டணி கட்சிக்கு தான் வாக்கு சேகரிப்பாங்க. அது ரொம்ப சாதாரணமா நடக்கிற விஷயம். அதையில போய் ஒரு ஜாதிய நோக்கத்தோட பார்த்துட்டு அதுல அதை வைத்து பழி வாங்குவதும் கொலை செய்து கொள்வதும் வந்து வன்மையாக கண்டிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அவர் தெளிவாக அறிக்கை கொடுத்திருக்கிறார். அதுதான் என்னுடைய நிலைப்பாடும். இவங்களுக்கெல்லாம் முதல்ல இந்த பானை சின்னமே பிடிக்கல. நம்ம இது இப்ப இல்ல, திருமாவளவன் அவர்கள் வந்து எம்பி எலெக்ஷன்ல பானை சின்னத்துல நின்னப்பயே செவத்துல இருந்ததுன்னா அடிச்சதெல்லாம் பார்ப்போம் வேற ஊர்ல. சோ இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு வெறி வந்து மனதில் ஊறி போயிருக்கிறது சிலருக்கு. அதோட இந்த மணல் கடத்தல் போன்ற பொருளாதார ஆஸ்பெக்டும் சேர்ந்ததுனால அது ஒரு பழி உணர்ச்சியாக மாறிய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற ஜாதி வெறியும் பழி உணர்ச்சியும் கலந்த ஒரு சம்பவமா தான் இதை பார்க்கணும் கண்டிப்பா. இத வந்து இன்னொன்னு அதிமுககாரர் இப்போ நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த விஷயத்துல வருது. ஆனா எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையும் காமனா இருக்கிற ஒரு விஷயம் அதிமுககாரருடைய மணல் கடத்தல் இதுல சம்பந்தப்பட்டிருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது சம்பந்தமே இல்லாம பாமகக்காரர் இந்த அன்புமணி வந்து திமுகன்னு சொல்வது வந்து நகைப்புக்குரிய ஒரு விஷயம். அங்கே விசிகா வேட்பாளர் நிற்கிறாரு, அது தனித்தொகுதி. அப்படி இருக்கும் பொழுது சம்மந்தமே நம்ம திமுக இழுப்பதுங்கிறது ரொம்ப கேவலமான ஒரு அரசியலாக பாக்குறேன். இப்ப அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு ஆதங்கத்தை தெரிவிக்கிறாரு. என்னன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற பத்திரிகைகள்ல வந்து ஒன் இயர் கில்ஸ் தலித் அப்படின்னு எழுதுறாங்க, இது என்ன ஜேர்னலிசம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவர் கேக்குறதும் ஒரு வகையில அது சரிதான். இல்ல இல்ல அது வந்து தப்புதான். அந்த மாதிரி எழுதுவது வந்து ரொம்ப தப்பு. ஒன் இயர் கில்ஸ் தலித்துன்ற மாதிரி எழுதுனாங்களான்னு எனக்கு உறுதியா தெரியல, பட் எழுதி இருந்தால் ரொம்ப ரொம்ப கேவலம். அந்த மாதிரி அது மட்டும் இல்ல, இப்ப ஜேர்னலிசமோட ஒட்டுமொத்த தரமே இந்த பாஜக ஆட்சியில அதிமுக அடிமை ஆட்சியில ஒட்டுமொத்தமா கேவலப்பட்டு போச்சுங்கிறத கடைசியா அவர்கள் வெளியிட்ட விளம்பரத்துல கூட பார்த்தோம். செய்திகள் போலவே விளம்பரம் போட்டு ஒரு ஓரமா இது வந்து விளம்பரம் போடுறது, இது வந்து ரொம்ப கேவலமான ஒரு ஜேர்னலிசம் ஆயிடுச்சு. இப்ப ஒருவேளை ஒன் இயர் கில்ஸ் தலித்துன்னு போட்டிருந்தா அது வந்து மிக வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது ரொம்ப ரொம்ப தப்பான உண்மையாக இருந்தால் எங்காவது ஒரு மூலையில வந்து வன்னியர்கள் ஏதாவது ஒரு குற்ற செயல ஈடுபட்டாலே இது வந்து பாமக தான், பாமக தூண்டி விட்டு செஞ்சது, இது வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லி செஞ்சது இப்படின்னு சொல்றதே ஒரு வாடிக்கை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை அவர் வந்து முன்வைக்கிறார். அதாவது ஆரம்ப காலத்துல இப்போ மருத்துவர் ராமதாஸ் அவர்களை வந்து சின்ன ஐயான்னு கூப்பிட்டது அப்படின்னா சின்ன பெரியார்லாம் சொன்ன காலங்கள் உண்டு. நானும் சின்ன பையனா இருக்கிறப்ப எங்க அப்பா எல்லாம் சொல்லியிருக்கிறார், நாங்கெல்லாம் பாமகக்கு தொடர்பு இல்லாத ஆட்கள், ஆனாலும் எங்க அப்பாவுக்கு எல்லாம் மிகப்பெரிய மரியாதை ராமதாஸ் மேல உண்டு, சமூக நிதிக்காக பாடுபட்டவர்லாம் உண்டு. அது இந்த கழுதை தெரிஞ்சு கட்டறப்பான கதையாக இன்னைக்கு தன்னுடைய மகனுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த சமூகத்தை முன்னோக்கி கொண்டு செல்லணும்னு இல்லாம ரொம்ப கேவலமா அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏமாற்று வேலையை அப்பாவும் பையனும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படின்னா அந்த அன்புமணி ஃபார் சிஎம்ல ஆரம்பிக்குது. அந்த சமூகத்தை வந்து முழுக்க முழுக்க அரசியலுக்கு பயன்படுத்தணுங்கிற அந்த ஒரு இழிவான ஒரு புத்தி. அப்புறம் அந்த மகாபலிபுரத்துல நடந்த மாநாட்டுல எல்லாம் அது ரொம்ப உச்சகட்டத்துக்கு போகுது. ஜாதி வெறியை முழுச முழுக்க ஒரு சமூக நீதியிலிருந்து ஜாதி வெறிக்கு மாறுறாங்க. இப்போ நம்ம ஜாதிய சொல்றது என்ன அப்படின்னா அந்த ஜாதி எதனால் ஒடுக்கப்பட்டதுன்னு வச்சு அதை நமக்கான நியாயத்தை வாங்குறதுக்கு தான் நமக்கு ஜாதி இடஒதுக்கீடு இருக்கு, கேஸ்ட் சர்டிபிகேட் இருக்கு. ஜாதி சங்கங்களே அதுக்காக உருவாக்கப்பட்டவை தான், உரிமையை வாங்க அடுத்தவரை நசுக்கிறதுக்கு இல்ல. இவங்க அங்க உட்கார்ந்துகிட்டு மேடையில பேசுறதுல ஆரம்பிக்குது அந்த ஜாதி. அப்போ ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, விசிகா வெர்சஸ் பாமகன்னு இவங்களே கட்டமைக்கிறாங்க. இவங்கதான் அந்த பெண்களுடைய பெண்களை வந்து உடைமை பொருளாக்கி இது வந்து ஒரு நீங்க அடுத்தடுத்த கட்டமா பாக்கணும். பெண்களை தூக்கிட்டு போடிட்டாங்கன்றது, பெண்களை டிவி ஃப்ரிட்ஜ் மாதிரி பெண்களை தூக்கிட்டு போயிட்டாங்கன்றது, ஏமாத்திட்டாங்கன்றது, ஜீன்ஸ் போட்டா பொண்ணுங்க பின்னாடி போயிருவாங்க, இவங்க சமூகத்து பெண்களை இவங்களே இழிவா பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருந்த அந்த இளைஞர்கள் மனசுல நச்சு. நீங்க வீடியோ பாருங்க, டிக்டாக் வீடியோ எவ்வளவு இருக்கு பாருங்க. எங்க ஐயா எங்க சின்ன ஐயா டாக்டர் ஆயிட்டாரு, அம்பேத்கர் டாக்டர்லாம் ஒரு பையன் கேட்கிறான். இந்த அளவு மலுமட்டை ஆக்கி வச்சிருக்காங்க இந்த ஜாதி வரியால. இப்போ யாரால இடஒதுக்கீடு வாங்கி இவங்க எல்லாம் படிச்சு வந்தாங்களோ இப்ப அதே சமூக இளைஞர்களை பின்னோக்கி இழுத்து கொண்டிருப்பதுல இந்த அன்புமணியினுடைய ராமதாசினுடைய பங்கு மிகப்பெரியது. கடைசியா தான் நம்ம டாக்டர் ஆயிட்டோம், அதோட இது போதும், அதோட இவ இதுல எவனும் ஆக வேணான்ற ஒரு எண்ணம் கூட அவளுக்கு இருக்கலாம், பழி வாங்குறவனுச்சு கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது அந்த சமூகத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தர் கலவரத்தில் ஈடுபட்டாலும் அல்லது ஜாதி ரீதியாக பேசினாலும் இவர்களை தொடர்பு படுத்துவதுங்கிறது ரொம்ப இயல்பா நடக்கக்கூடியதுதான். நீங்க தானே அதை பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க தானே மாநாடு போட்டு கேவலம் கேவலமா அவங்க மனசுல நஞ்சை விதைக்கிறீங்க, ஜாதி வேறுபாட்டை விதைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களை சொல்லாம வேற யார சொல்லுவா, இதுக்கு வேற யார காரணம் சொல்ல முடியும். இப்ப இன்றைக்கும்
பாமகவுல வந்து பொதுச் செயலாளரா ஒரு பட்டியலினத்தவர் தான் இருக்காரு. ஏன் எங்களுக்கு ஆரம்ப கட்டத்துல மந்திரி சபையில இடம் கிடைத்தப்ப கூட எழில் மலை அவர்களை தான் ஒரு பட்டியலினத்தவர்களுக்கு தான் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப எங்கள் மீது ஏன் வந்து தலித்துக்கு எதிரானவங்க அப்படின்ற ஒரு இமேஜ கிரியேட் பண்றாங்க, சித்தரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை கேட்கிறாங்க. அது சரியா? நான் தான் தெளிவா போன கேள்வியிலேயே இதுக்கான பதில சொல்லிட்டேனே. ஆரம்பத்துல மருத்துவர் ராமதாஸ் நல்லாதான் இருந்தாரு, அம்பேத்கர் விருது திருமாவளவன் கையில வாங்கலையா? திருமாவளவனே விருது கொடுத்திருக்கிறாரு ராமதாஸ்க்கு. ஒன்னாதான் இருந்தாங்க, ஒன்னா இருந்து ஒரு அமைப்பெல்லாம் கூட வச்சிருந்தாங்களே. அதுதான் தன்னுடைய மகனை கொண்டு வருகிறார், அதற்கு ஜாதி ரீதியா இந்த பசங்களை வந்து கொம்பு தீட்டி ஒரு அடியாட்களை போல பயன்படுத்த வேண்டிய ஒரு புத்தி அவருக்கு வந்துருச்சு. அதான் போக போக ரொம்ப கேவலமா போறாரு. எப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, கூட்டணி மாறி மாறி வைக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைப்பது தாயுடன் படுப்பதற்கு சமம்லாம் யாரு பேச சொல்றாங்க? இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப மோசமா போயிருச்சு அவர்களுடைய நிலைமை, அவர்களுடைய இதுவே என்ன ஓட்டமே ரொம்ப மோசமாயிருச்சுங்கிறதை காட்டுகிற விஷயங்கள். பாருள்ள வரையில் காற்றுள்ள வரையில் நாங்க வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு போய் வைக்கிறது, இதெல்லாம் வந்து மிக மோசமாக தரந்தாழ்ந்து விட்டதை காட்டுற ஒரு விஷயம். சோ நீங்க எப்பயோ நீங்க நல்லா இருந்ததையோ நல்லது செஞ்சதையோ வச்சு சொல்ல முடியாது. இப்ப தலித்து இருக்கீங்க, நீங்களும் தனி தொகுதியில நின்னீங்கன்னா தலித்தை தான் நிறுத்தணும், அது வந்து கட்டாயம். அதை வந்து நீங்க ஏதோ பெரிய இது மாதிரி பேசக்கூடாது. இன்னொன்னு, பாஜக கூட தான் தலித்தை வந்து ஜனாதிபதி ஆக்கியிருக்காங்க. பாஜக வந்து தலித் ஆதரவு கட்சின்னு சொல்ல முடியுமா? எவ்வளவு ஒட்டுமொத்த தலித் விரோத கட்சி தானே பாஜக, ஒடுக்கப்பட்டவர்களின் எதிரி தானே பாஜக. எல்லா இடத்துக்கும் அடையாளத்துக்கு ஒருத்தர் இருப்பான், அடையாளத்துக்கு ஒருத்தரை வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஏன் பாஜகல முஸ்லிம்கள் இல்லையா? ஏன் குஷ்பு போய் இன்னைக்கு பாஜக உட்காந்துக்கிட்டு நான் வந்து முஸ்லீம்னு சங்கிகள் எல்லாம் திட்டி ட்விட்டர்ல பேரை மாத்திக்கிட்டு சுத்தினவங்க இன்னைக்கு வெக்கமே இல்லாம வந்து போய் பாஜக வேட்பாளர் ஆக்கி இல்லையா? இதெல்லாம் நாங்க 1000 பார்த்துட்டோம். இது வந்து நீ உங்களுடைய செயல்பாடை வச்சுதான் உங்களுடைய மதிப்பு தீர்மானிக்கப்படுமே தவிர, நீங்க அடையாளத்துக்காக ஒரு தலித்தையோ ஒரு ஒடுக்கப்பட்டவரையோ காட்டிக்கிட்டு ஏமாத்த முடியாது. இப்ப தொல் திருமாவளவன் அவர்கள் மீது படித்த இளைஞர்கள் நம்பிக்கையை இழந்துட்டாங்க, படித்த இளைஞர்கள் மத்தியில வந்து அவர் எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அதை எப்படி பாக்குறீங்க? நீங்கதான் யாரையுமே படிக்கவே விட மாட்டீங்களே. நீங்க முதல்ல படிச்சனா? இதுதான் தெளிவா ட்விட்டர்ல எழுதியிருந்தேன். அதாவது இந்த ரொம்ப ரீசெண்டா தான் இது நடக்குது. பாமக இளைஞர்கள், அதாவது இந்த வன்னிய இளைஞர்கள், பாமகவை சார்ந்த இளைஞர்கள், எல்லா இளைஞர்களையும் நான் சொல்லலை, அவர்கள்ட்ட எல்லாம் ஒரு மூட நம்பிக்கை மாதிரி அக்னி சட்டியில இருந்தான் நம்ம பிறந்தோங்கிறது பரவலா அவங்க எல்லாம் நம்புறாங்க. அக்னி சட்டியில இருந்தான் சத்திரியன் பிறந்தாங்க. இவர் என்ன பண்றாரு? இவர் ஒரு டாக்டர். இப்ப உங்களை விட என்னை விட இந்த உலகத்திலேயே மிக அருமையா மனித உடற்கூறைகள் யாருக்கு தெரியும்? டாக்டருக்கு தெரியும். ஒரு மனிதனும் பெண்ணும் உலகத்துல எங்க பிறந்தாலும், ஆப்பிரிக்கால இருக்க ஒரு பொண்ணும் தமிழ்நாட்டுல இருந்த ஒரு பையனும் கலந்தா கூட குழந்தை பிறக்கும், சரியா? அதுதான் மனிதனுடைய உடற்கூறு. அதை வந்து அக்னி சட்டியில பிறந்தேன்னு சொன்னது மட்டும் இல்லாம அதை கையில பச்சை குத்தி திரிகிறாரு ஒரு டாக்டர், எம்பிபிஎஸ் படிச்ச ஒரு டாக்டர். அப்ப இதை விட மடத்தனம் என்ன இருக்கு? அப்ப படிச்சவனுக்கு எல்லாம் அறிவு இருக்கும் அப்படிங்கிறதுல அடிபட்டு போச்சே. ஒருவேளை திருமாவளவனே வந்து முனைவர், திருமாவளவனும் டாக்டர் தான், முனைவர் பட்டம் பெற்ற ஒரு ஒருத்தர் தான். அது மட்டும் இல்லாம அவரிடம் நம்ம கூட இவர் பிடிஆர் போட்டாரு, பிடிஆர் அவ்வளவு பெரிய படிப்புகளை படித்தவர், திமுக பிடிஆர் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்டவர், டிஎம் கிருஷ்ணா போட்டாரு, எல்லாரும் அவரோட நிற்கிறோம் தான் போட்டாங்க. இப்ப இதை படித்தவங்க படிக்காதவங்கன்றது மட்டும் இல்லை, அப்படி பிரித்து பார்க்காம அறிவுள்ளவர்கள், சமூக நீதி மேல அக்கறை உள்ளவர்கள், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு நினைப்பவர்கள், அவர்கள் எல்லாம் திருமாவளவனோட நிற்கிறார்கள். நீங்க என்னெல்லாம் ஜாதிய பாகுபாடு, நான் உன்னோட உயர்ந்தவன், நீ கேவலமானவன், மாற்றிமா ஒருத்தர் காதலிக்க கூடாது, இந்த மாதிரியான புத்தி உள்ள ரொம்ப பிற்போக்குத்தனமான மனிதர்களை வந்து ஒரு வாக்கா மட்டுமே பார்க்கிற, அரசுக்காக பயன்படுத்துகிற கேவலமான புத்தி உள்ளவர்கள் டாக்டர் அன்புமணியோட இருக்காங்கன்றதா நம்ம இப்ப சொல்ல முடியும். இதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது, அது அன்புமணியே உதாரணம். அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் வச்சதுக்கு பிறகு தொல் திருமாவளவன் அவர்களோடு எல்லாரும் வந்து ட்விட் பண்றாங்க, நாங்க உங்களோட இருக்கோம் அப்படின்ற மாதிரி. சமூக வலைதளம் ஃபுல்லாவே ஒரு ப்ரோ தலித் அப்படின்றது ஒண்ணு இருக்கிறத உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, இது நீங்க ப்ரோ தலித்தா பார்க்க வேண்டியது இல்ல, இது வந்து ப்ரோ ஒடுக்கப்பட்டவர்கள். நான் என்ன சொல்றேன், தலித்து மட்டும் இன்னைக்கு பாஜக ஆட்சியிலையும் இது பதிலையும் ஒடுக்கப்படுவதில்ல, வன்னியர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். இப்போ நீட்டுன்னு ஒண்ணு வந்தா அதுதான் திருப்பி திருப்பி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது. நீட்டுன்னு ஒண்ணு வந்தா வன்னியில வன்னிய மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. நாளைக்கு 3வது, 5வது, 8வதுக்கு பொது தேர்வு வந்தா வன்னியர்கள், வன்னிய குழந்தைகளும் டிராப் அவுட்ஸ் அவ்வளவு இருக்க போகுது ஸ்கூல்ல. சோ இது ஒட்டுமொத்தமான ஒடுக்குமுறைக்கு எதிராக இருப்பவர்கள் எல்லாம் திரள்றாங்க.
அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக திருமாவளவன் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுப்பதால அவங்க அவருக்கு கூட நாங்கள் நிற்கிறோம்னு கட்சி பேதம் இல்லாமல் எல்லாம் ஒன்று நிற்கிறார்கள். ஆக இது வந்து வெறும் தலித் ப்ரோ தலித்தா மட்டும் பார்க்காதீங்க. திருமாவளவன் வந்து இன்றைக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார். அவர் பேசுறது வன்னிய இளைஞர்களுக்கும் சேர்த்து தான் பேசுறாரு. வன்னிய இளைஞர்கள்லயே நீ வந்து ஏமாத்துறியே, அவனை வந்து மிஸ்யூஸ் பண்றியே. 6 மாசம் தான் இப்போ அதிமுக அமைச்சர் எல்லாம் போய் என்ன பிரச்சாரம் பண்ணாங்க, இது வந்து நீங்க யார நம்பாதீங்க, நாங்க வந்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது 6 மாசம் டெம்பரவரி தான் சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க. இவர் வந்து அழுகிறாரு அப்பாட்ட, அப்பா வாங்கிடுவோம்ப்பா, இன்னும் எதனால வாங்கிடுவோம். ஆனா என்ன, யாரை ஏமாத்துறீங்க? அப்ப அப்பாவும் பையனும் சேர்ந்து ஒரு சமூகத்தையும் ஏமாத்துறீங்க. அப்ப அந்த அந்த ஏமாற்றுத்தனத்திற்கு எதிராக இருப்பவர்கள்லாம் ஒன்று திருப்பதான் நான் பாக்குறேன். தவிர இதை வந்து நீங்க ப்ரோ தலித்துன்னு குறுக்காதீங்க. இது ப்ரோ ஒடுக்கப்பட்டவர்கள், ப்ரோ ஏமாற்றப்பட்டவர்களா தான் நம்ம பார்க்கணும். மீண்டும் நான் தொடக்கத்துல இருந்து நம்ம பேசலாம். இல்ல இந்த அரக்கோணம் சம்பவத்தை வந்து நம்ம இந்த பாமகவோடு இணைத்து பேசுவது அப்படின்றது சரியா இல்ல? அதுல எனக்கு வந்து முழு தகவல் தெரியாம நான் எந்த விஷயத்தையுமே பேசக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருப்பேன். நீங்க சொன்ன ஒண்ணுதான் அனைத்து செய்திகளையும் படிச்சேன், எதுலேயுமே தெளிவான ஒரு தகவல் இல்லை. அதனால உடனே பாமக தான் நம்ம ஒட்டுமொத்தமா இதை பழி போடுவதிலும் எனக்கு வந்து ஏற்படவில்லை. அதை வந்து தீவிர விசாரணைக்கு பிறகுதான் இதுல நம்ம வந்து கருத்து சொல்ல முடியுமே தவிர எடுத்தோம் கவிழ்த்தோம்னு பேச முடியாது. இப்ப அன்புமணி ராமதாஸ் வந்து பிரச்சாரங்கள்லயும் சரி தொடர்ந்து அவரு சொல்றது என்னன்னா, சமூக நீதி அப்படின்ற புரிதல் வந்து திமுகவுக்கு இருக்கா, தொல் திருமாவளவனுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாரு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? என்ன அவர் சமூக நீதினா என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு எனக்கு புரியல. அது வந்து இல்ல, அவர் அதான் நான் சொல்றேன்னு சில விஷயங்களை பற்றி பேசுவதற்கான தகுதியை அந்த தந்தை மகன் துவோ இழந்து விட்டது. அவங்க சமூக நீதி பத்தி எல்லாம் பேசக்கூடாது, ரொம்ப தரம் தாழ்ந்து போய் ரொம்ப காலமாச்சு. இனிமேலும் சமூக நீதியை பேசுறது, பாஜக கூட்டணி வச்சுட்டு நாங்க அதிமுக கூட தான் இருக்கோம், பாஜக கூட கூட்டணி வைக்கல நியமாத்துறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ண முடியாது. ரொம்ப வந்து தேரை கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ்ட். அப்படி இருக்கும் பொழுது இன்னும் உட்கார்ந்துக்கிட்டு நீ வந்து கேள்வி கேட்கிற நிலைமையில திமுகவும் திருமாவளவனும் கிடையாது. இன்னமும் திருமாவளவன் நாடாளுமன்றத்துல பிற்படுத்தப்பட்டவர்களுக்காகவும் குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அதனால இங்கெல்லாம் வந்துகிட்டு அன்புமணி பேசுற நிலைமையெல்லாம் இல்லை. இன்னும் சொல்ல போனா நம்ம இந்த அரசியல் இதுல வந்து அன்புமணி வெர்சஸ் திருமாவளவன் ஒண்ணு உருவாகி நிக்கிது பாத்தீங்களா? அதை நான் வந்து அடி மனசுல இருந்து வெறுக்கிறேன். அது ரொம்ப ஒரு தரம் தாழ்ந்த ஒரு ஒப்பீடாகவும் தரம் தாழ்ந்த ஒரு கம்பாரிசனாகவும் இருக்கிறது. நீங்க திருமாவளவனுடைய பேச்செல்லாம் எடுத்து, நீங்க ஒன்றும் இல்லை நெட்ல யூடியூப்ல திருமாவளவன் ஸ்பீச்சஸ்ன்னு போடுங்க. நான் எல்லா இளைஞர்களுக்கும் சொல்றேன், பன்னி இளைஞர்கள் எல்லா இளைஞர்களுக்கும் சொல்றேன், திருமாவளவன் ஸ்பீச்சஸ்ன்னு போடுங்க. அது வந்து பெரும்பாலும் சமூக நீதி சார்ந்ததாக எல்லாருக்கும் உருத்தானதாக இருக்கும். நீங்க அன்புமணி ராமதாஸ் ஸ்பீச்னு போடுங்க, உங்களால பார்க்க முடியுமா? சிரிக்காம பார்க்க முடியுமா? அல்லது உங்கள் மனசுல நீங்க கொஞ்சம் வல்னரபிளா இருந்தா, ஜாதி பற்று உள்ளவரா இருந்தா, உங்க மனசுல வந்து ஒரு ஜாதிய வெறுப்பை அது வந்து தூவுவதற்குதான் வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாம் சமூக நீதி பற்றி பேசுவதற்கான தகுதியே கிடையாதுங்கிறது. தேர்தலை ஒட்டி ஒரு கேள்வி. ராமதாஸ் வந்து அவருடைய ட்விட்டர் பதிவுல 18 இடங்களில் நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு போட்டிருந்தாரு. இதை தெரிஞ்சு இந்த செய்தியை கேள்விப்பட்டு ஸ்டாலின் அவர்கள் வைத்தறிச்சல்ல இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டோம் அவங்க சொல்றதெல்லாம். பாமகவுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குதா நீங்க பாக்குறீங்க? பாமக வந்து ஒரு டிஸ்மேட்டில் பண்ணப்பட்ட ஒரு கட்சியை நான் பாக்குறேன். அது வந்து ஒரு RSS கிளை போல இப்போ இருக்கு. RSS எப்படி மதவாதத்துக்கு ஒரு RSSஓ, சாதியவாதத்துக்கு ஒரு பாமக மாதிரி இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த இளைஞர்கள் எல்லாம் பாமகக்காரர்கள் இல்ல, அவங்க எல்லாம் RSS மாறிட்டாங்க. அவங்க இப்போ நீங்க இன்னைக்கும் RSSக்காக களமாடி கொண்டிருப்பவர்கள் எல்லாம் பாமக இளைஞர்களா தான் இருக்காங்க. சோ நிறைய படித்த தெளித்த இவர்களின் சூழ்ச்சி புரிந்த வன்னி இளைஞர்கள் யாரும் இப்ப வந்து பாமகல இல்லை. இந்த அப்பாவிகள், இந்த பேச்சால ஏமாற்றப்பட்டவர்கள், சும்மா நீ எதுவுமே வாழ்க்கையில பண்ண வேண்டியதில்லை, நீ வந்து வன்னியரா பிறந்ததே இப்போ உன்னுடைய மிகப்பெரிய சாதனைன்னு ஏமாற்றப்பட்டவர்கள், அவங்க மட்டும்தான் இன்னும் பாமகவை நம்பி கொண்டிருக்கிறார்கள். இது இந்த கட்சி வந்து ஒரு உருப்படாத நிலைமைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பேட்டி கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.